இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் தயார் நிலைக்கு பின்னரே திறக்கப்படும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அல்லது துயர் துடைப்பு மையங்களாக செயல்படும் கல்விக்கூடங்கள் செயல்படுவதற்கு தயாராகிய பின்னரே மீண்டும் திறக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்தது. நாட்டில் 18 பள்ளிக்கூட கட்டிடங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. 87 பள்ளிக்கூடங்கள் வெள்ள துயர் துடைப்பு மையங்களாக செயல்படுவதாக கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டது. சாலையில் கால்நடைகளை திரியவிட்டால் உரிமையாளருக்கு 5000 ரிங்கிட் அபராதம். இனி சாலையில் கால்நடைகள் சுற்றி திரிந்தால் உரிமையாளர்களுக்கு கடும் அபராதம் விதிக்கப்படும் என பஹாங் கால்நடை சேவைத்துறை எச்சரித்திருக்கிறது. சாலையில் திரியும் ஒவ்வொரு கால்நடைக்கும் தலா 5000 ரிங்கிட் அபராதத்தை உரிமையாளர் செலுத்த நேரிடும் என அந்த துறை கூறியது. முன்னதாக பஹாங் பெகான் மாவட்டத்தில் கால்நடைகள் சாலையில் சுற்றி திரிவதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதோடு விபத்துகள் நிகழ்வதாகவும் பெறப்பட்ட புகார்களை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சைனீஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஷாரிம் முகமது ஜைன் தெரிவித்தார். 2842 பேருக்கு கோவிட் தொற்று. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 2842 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொற்று கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 27,69,886 உயர்ந்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இதனிடையே மாநில வாரியான கோவிட் தொற்று விவரங்களையும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் பொதுமக்கள் கோவிட் நோய் அகப்பக்கத்தில் பார்க்கலாம். காராக்கில் துப்புரவு பணியில் இஸ்தானா நெகேரா பேரிடர் குழுவினர். இஸ்தானா நெகேராவின் பேரிடர் குழுவினர் பஹாங் காராக் தாமான் விஜயா பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். பேரரசரின் கடற்படை ராணுவ உதவியாளரான டத்தோ ஷாரம் சாயின் தலைமையில் 35 தன்னார்வலர்கள் அந்த உதவி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக இஸ்தானா நெகேரா அதன் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் அகப்பக்கத்தின் வாயிலாக தெரிவித்தது. முதல் முறையாக அப்பகுதியில் இஸ்தானா நெகேரா பேரிடர் குழுவினர் இதர தன்னார்வல அமைப்புகளுடன் சேர்ந்து அந்த துப்புரவு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். எஸ்பிஆர்எம் தலைவர் மீதான சர்ச்சைகள், புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பு. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைவர் தான்சி அசாம் பாக்கியை சூழ்ந்திருக்கும் சர்ச்சைகள் தொடர்பில் விளக்கம் அளிக்க அவ்வாணையம் நாளை புதன்கிழமை செய்தியாளர் சந்திப்பை நடத்தும். தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தொடர்பில் எழுந்திருக்கும் சர்ச்சைகள், வர்த்தகத்தில் அவரை கொண்டுள்ள ஈடுபாடு ஆகியவை குறித்து ஊடகத்தினருக்கும் விளக்கம் தரப்படும் என ஊழல் தடுப்பு ஆலோசக வாரியத்தின் தலைவர் தான் ஸ்ரீ அபு ஜஹார் உஜாங் தெரிவித்தார். ஒருவர் பொய்கூறி வெள்ள உதவி பொருட்களை பெற்றார். பஹாங் மேந்தகாப்பில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர் என பொய்கூறி அரசாங்க அமைப்புகள் தன்னார்வலர்கள் ஆகியோரிடம் இருந்து பணம் பொருள் ஆகியவற்றை உதவிகளாக பெற்ற பெண் ஒருவர் மீது போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. வெள்ள துயர் துடைப்பு மையத்தில் தனது பெயரை பதிந்து கொண்டு அந்த உதவிகளை பெற்ற பெண் உண்மையிலேயே வெள்ளத்தால் பாதிக்கப்படாதவர் என பொது மக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததை அடுத்து அரசாங்க சார்பற்ற அமைப்பொன்று போலீஸ் புகாரை செய்ததாக பஹாங் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையின் தலைவர் முகமது வாசிர் முகமது யூசுப் தெரிவித்தார். அந்த பெண் போர்வை, தலையணை, மின் விசிறி, உணவை அரைக்கும் இயந்திரம், சாதம் சமைக்கும் மின்சார பானை என 700 ரிங்கிட் மதிப்புள்ள உதவி பொருட்களை ஏமாற்றி பெற்றதாக நம்பப்படுகிறது. ஆணி ஸ்டேப்ளரை கொண்டு உணவு பொட்டலமிடும் கடைக்காரர்களுக்கு 10,000 ரிங்கிட் அபராதம். ஆணி ஸ்டேப்ளர் பின் முதலியவைகளை கொண்டு உணவு பொருட்களை பொட்டலமிடும் கடைக்காரர்களுக்கு 1983 ஆண்டு உணவு சட்டத்தின் கீழ் குறைந்தது 10,000 ரிங்கிட் அபராதமும் ஈராண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என சுகாதார அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின் வாயிலாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஆணி பின் போன்ற பொருட்களை பயன்படுத்துவதால் அவற்றிலுள்ள நச்சு உணவில் கலப்பதோடு வாடிக்கையாளர்கள் தவறுதலாக அவற்றை விழுங்கிவிடவும் வாய்ப்புண்டு. எனவே பொதுமக்கள், குறிப்பாக பெற்றோர்கள் அத்தகைய உணவை வாங்கி பரிசோதித்த பின்னர் குழந்தைகளுக்கு வழங்கும்படி சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கேட்டுக்கொண்டார். சுங்கை லியூ பகுதியில் 34 புதிய வீடுகள் கட்டித்தரப்படும்.
குலுலங்காட் சுங்கை லியூவில் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு அல்லது முற்றாக அழிந்த வீடுகளின் 34 உரிமையாளர்கள் புதிய வீடுகளை பெறுவர். பொதுப்பணி அமைச்சின் வெள்ள நிரந்தர இல்ல உதவி திட்டத்தின் கீழ் 70,000 ரிங்கிட் மதிப்புள்ள தூண்கள் கொண்ட வீடு அல்லது 56,000 ரிங்கிட் மதிப்புள்ள தரையுடன் ஒட்டிய வீடு புதிதாக கட்டித்தரப்படும் என அமைச்சர் ஸ்ரீ ஃபரிதா யூசுப் தெரிவித்தார். வெள்ளத்தால் நாடு முழுவதும் 15,000 அதிகமானோர் பாதிப்பு. ஜோஹோர், பஹாங், மலாக்கா, நெகிரி செம்பிலான், ஸ்லாங்கூர், சபா, தெரங்கானு ஆகிய மாநிலங்களில் திறக்கப்பட்டுள்ள 188 வெள்ள துயர்துடைப்பு மையங்களில் 15,000 அதிகமானோர் தங்கியுள்ளனர். ஜோஹூரில் 4,737 பேரும், பஹாங்கில் 2,438 பேரும், மலாக்காவில் 2,591 பேரும், நெகிரி செம்பிலானில் 1,967 பேரும், சபாவில் 3,329 பேரும் துயர்துடைப்பு மையங்களில் அடைக்கலம் பெற்றுள்ளனர். இனி வாக்இன் முறையில் பூஸ்டர் தடுப்பூசி பெற அனுமதி இல்லை. இனி தடுப்பூசி போடும் மையங்களுக்கு வாக்இன் முறையில் சென்று பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மைசிதித்ரா செயலி வாயிலாக பதிந்து கொண்டு அதற்கான முன்பதிவை பெறுபவர்களே பூஸ்டர் எனப்படும் கூடுதல் தடுப்பூசியை பெறுவார்கள் என புரொடெக்ட் ஹெல்த் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அனாஸ் அலாம் ஃபைஸ்லி தெரிவித்தார். எனினும் அந்த தடுப்பூசியை விரைந்து பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அருகிலுள்ள தடுப்பூசி மையங்களுக்கு நேரில் சென்று முன்பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது புரொடெக்ட் ஹெல்த் அகப்பக்கத்தின் வாயிலாகவும் கூட பூஸ்டர் தடுப்பூசிக்கான முன்பதிவு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என டாக்டர் அனாஸ் தெரிவித்தார். 28 கோவிட் மரணங்கள் பதிவு. நாட்டில் நேற்று 28 கோவிட் மரணங்கள் பதிவாகின. அதில் 4 உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் ஆவர். இவ்வேளையில் தொற்றுக்காக இன்னும் 39,733 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலை முழுமையாக போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது. வெள்ளத்தின் காரணமாக வாகனங்கள் பயணிக்க முடியாமல் இருந்த கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி இன்று போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 77 கிலோமீட்டரில் இருந்து 78 கிலோமீட்டர் வரையிலான சாலையில் பழுதுபார்ப்பு பணிகளும் துப்புரவு பணிகளும் முழுமை அடைந்திருப்பதாக நெடுஞ்சாலை குத்தகை நிறுவனமான அனி பிரஹத் தெரிவித்தது. காராக்கிற்கு பயணம் மேற்கொள்பவர்கள் இனி காராக் சாலை கட்டண சாவடிக்கு முன் யூடர்ன் செய்ய தேவையில்லை. எனினும் காராக்கில் இருந்து கோலாலம்பூர் செல்பவர்கள் அந்த சாலை கட்டண சாவடியின் முன் யூடர்ன் செய்ய வேண்டியிருக்கும். தாய்மொழி பள்ளிகளுக்கு எதிராக போராடும் அமைப்பு நன்கொடை திரட்டுகிறது. நாட்டில் தாய்மொழி பள்ளிகளுக்கு எதிரான சட்ட ரீதியிலான போராட்டத்தை தொடர பெம்ப்லா எனப்படும் பெர்த்புஹான் பெம்ப்லா இஸ்லாம் அமைப்பு பொது மக்களிடம் இருந்து நன்கொடை திரட்ட நிதியை தொடங்கியுள்ளது. மேல்முறையீடு உட்பட மேலும் உயர்வான நீதிமன்றம் வரை செல்லக்கூடிய அந்த வழக்கு நீண்ட நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் என்பதால் தங்களுக்கு மக்களிடம் இருந்து உதவி நிதி தேவைப்படுவதாக அவ்வமைப்பு கூறியுள்ளது. கடந்த புதன்கிழமை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நாட்டில் தாய்மொழி பள்ளிகளின் செயல்பாடும் அப்பள்ளிகளில் தமிழ் மாண்டரின் மொழிகளின் பயன்பாடும் கூட்டரசு அரசியலமைப்புக்கு எதிரானது அல்ல என தீர்ப்பளித்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். பறிமுதல் செய்த பணத்தை மோசடி செய்ததாக SPRM அதிகாரி மீது குற்றச்சாட்டு. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்த 2,90,00,000 ரிங்கிட் பணத்தை மோசடி செய்ததாக அவ்வாணையத்தை சேர்ந்த அதிகாரி மீது இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 41 வயதான ஷாரும் நிசாம் பஹாருடின் குற்றவியல் சட்டத்தின் செக்ஷன் 409 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஷாருமிற்கு ஈராண்டிலிருந்து 20 வரையிலான சிறை, பிறம்படி, அபராதம் முதலிய தண்டனைகளை விதிக்க முடியும். ஷாருமை உத்தரவாதத்தில் விடுவிக்காத நீதிபதி வழக்கு பிப்ரவரி 18 செவிமடுக்கப்படும் என தெரிவித்தார். இவ்வேளையில் ஷாரும் மீது இவ்வாரம் கள்ள பணமாற்றம் தொடர்பில் மேலும் 101 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என அரசு துணை வழக்கறிஞர் வான் ஷஹாருடின் வான் லதீன் தெரிவித்தார்.
ஷாரும் போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் சிம்பாங் ரெம்பாங் மையத்தில் ஈராண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.